Hi everyone, welcome to Easily Done. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூன் டிஸ்னி சேனலில் ஃபேமஸாக இருந்த டிமோன் அண்ட் பும்பா அந்த ஷோவை பற்றி தான். இந்த கதையில் வர ரெண்டு கேரக்டர் வந்து ஆப்பிரிக்க நாட்டில் வாழ்கிற ஒரு தந்தத்தை வச்சுருக்கிற காட்டுப்பன்றி, தென் அதே நாட்டில் வாழ்கிற ஒரு கீரியனத்தை சேர்ந்த ஒரு சின்ன விலங்கு. இந்த விலங்குகளை இங்கிலீஷில் பொதுவாக மீர்கட் அண்ட் வார்த்தாக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த ஷோவில் வர்ற பும்பா கேரக்டர் ரொம்ப ஃபூலிஷாக, வீக் மைண்டடாக, தென் கேர்லெஸ்ஸாக இருக்கும். பட் டிமோன் அப்படி கிடையாது, பூம்பாக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பட் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற சில விஷயங்கள் ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும் இந்த ஷோவில். இந்த ரெண்டு கேரக்டரும் எந்த படத்துலேருந்து எடுத்தாங்கன்னா, தி லைன் கிங் 1994 எடுத்த அந்த அனிமேட்டட் மூவிலேருந்து தான். இந்த மூவியில் சிம்பா அப்படிங்கிற ஒரு குட்டி சிங்கம் வீட்டை விட்டு ஓடி வந்துடும். அப்படி ஓடி வர வழியில் அந்த சிங்கத்தை சுற்றி வல்ச்சர்ஸ் வட்டமிட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப பயத்தில் இருக்கும். அந்த டைமில் தான் டிமோன் அண்ட் பும்பாவோட என்ட்ரியே வரும். ஸோ இந்த டிமோன் அண்ட் பும்பா ரெண்டு பேரும் அந்த வல்ச்சர்ஸை விரட்டி விட்டுட்டு அந்த சிம்பாவை காப்பாற்றுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் டிமோன் அண்ட் பும்பா கூட சிம்பா சேர்றப்போ சிம்பாவுக்கு டிமோன் அண்ட் பும்பாவோட லைஃப் ஸ்டைலை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஹக்கு நம்ம டாட்டா அப்படின்னு ஒரு சாங்கில் தான் சிம்பாவால் டிமோன் அண்ட் பும்பாவோட லைஃப் ஸ்டைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்படியே இவங்க மூணு பேரும் பல வருஷத்தை கழிச்சிருவாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் டிமோனை ஒரு லைனஸ், அதாவது ஒரு பென்சிங்கை வந்து வேட்டையாட வரும். ஸோ அந்த பென்சிங்கத்தோட பேர் நலா. அப்படி வேட்டையாடுறப்போ அந்த டிமோன் ரொம்ப வேகமாக ஓடி போய் சிம்பா கிட்டே போயிடும். ஸோ அப்போ தான் சிம்பாவால் அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும், தன்னோட ஃப்ரெண்டு நலான்னு. இப்போ சொல்கிறது என்னென்னா, சிம்பா ஏன் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தது அப்படின்ற கதையை பற்றி தான். சிம்பாவோட அப்பா முஃபாசா, அவர் தான் அவங்க வாழ்ந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்தார். சிம்பாவோட அப்பா காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது ஸ்காருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸ்கார் யாருன்னா முஃபாசாவோட அண்ணன் தான். அந்த டைமில் சிம்பா பிறந்திருப்பான். ஸ்காருக்கு முஃபாசாவை ஆல்ரெடி பிடிக்காது, ப்ளஸ் அவனுக்கு வந்து ஒரு ஆண் வரிசை பிறந்திருக்கு. ஸோ இப்படி அவங்க தான் மறுபடியும் ராஜாவாவாங்க, நமக்கு சான்ஸே கிடைக்காதுன்னுட்டு முஃபாசாவை எப்படியாவது கொல்லணும்னு பிளான் பண்ணியிருப்பான். இந்த கதைங்களில் சசு அப்படிங்கிற ஒரு பறவை, தென் அது போக ரஃபிகி அப்படிங்கிற ஒரு குரங்கு, அவர் வந்து ரொம்ப வயசான குரங்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து நல்ல கேரக்டர்ஸ். இந்த கதையில் இருக்கிற கெட்ட கேரக்டர்ஸ் வந்து ஸ்கார், தென் அது போக அது கூட சேர்ந்து இருக்கிற ஓனாய் கூட்டம், அதில் சில பேர் இருக்காங்க எட்டு, சான்சி, தென் பான்சாய் இந்த மாதிரி. ஸோ ஸ்காரு இந்த ஓனாய் கூட்டத்தோடு சேர்ந்து சதி செஞ்சு முஃபாசாவை கொன்னுடும். முஃபாசா இறந்ததுக்கப்புறம் சிம்பா இருக்கானே, சிம்பாவை என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஸ்காரு ஒரு பிளான் பண்ணும். ஸோ ஸ்காரு சிம்பா கிட்ட, உங்கள் அப்பா இறந்ததுக்கு காரணம் நீ மட்டும்தான், உன்னோட கேர்லெஸ்னால தான் உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு ஸ்கார் சொல்லும். ஸோ சிம்பா குட்டி சிங்கமாக இருக்கிறதுனால ஸ்கார் சொல்கிறதெல்லாம் மைண்டுக்கு ஏற்றிக்கிட்டு, ஸோ நம்ம தான் அப்பாவை கொண்டுட்டோம் போல் அப்படின்னு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு காட்டை விட்டே ஓடி போயிடும். சிம்பா ஓடி போனதுக்கப்புறம் ஸ்காரு இந்த காட்டை தான் கைக்குள்ளே வச்சுக்கணுன்றதுக்காக அந்த கெட்ட கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா ஓனாய் கூட்டம், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ரஃபிகி, சசு, தென் சிம்பா அம்மா, தென் அவனோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாரையுமே தான் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த காடை தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ இப்படியே பல நாள் ஸ்காரு எல்லா மிருகங்களையும் தான் கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கோம். அப்படி ஒரு நாள் சிம்பாவோட ஃப்ரெண்டு நலா அந்த காட்டை விட்டு ஓடி, நான் சிம்பாவை போய் தேட போகிறேன் அப்படின்னு ஓடி போயிடுச்சு. இப்போது அந்த நலா சிம்பா கிட்டே எல்லா கதையும் சொல்லி நம்ம காடு இப்படியே ஸ்காரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத சிம்பா, தென் டிமோன் அண்ட் பும்பா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் பும்பா, சிம்பா, டிமோன், தென் நலா இவங்க நாலு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்களா, அப்படி காட்டுக்குள்ளே போய் ஸ்கார் எதிர்த்து போராடி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் மறுபடியும் மீட்கிறாங்களா அப்படிங்கிறதான் கதை. இப்போது டிமோன் அண்ட் பும்பா அப்படின்னு டூன் டிஸ்னியில் ரிலீஸ் ஆன அந்த ஷோவை பற்றி பார்க்கலாம். இவர் தான் டிமோனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் கொடுத்தவர். இவரோட நேம் நாதன் லேன். நெக்ஸ்ட்டு வர்ற கெவின் ஸ்கான், தென் குவிண்டன் ஃப்ளைன் இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து வந்த எபிசோட்ஸ்க்கு டிமோனுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க. ஏர்னியர் சபேலா அப்படிங்கிறவர் பும்பாக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. டூன் டிஸ்னியில் ரிலீஸ் ஆன டிமோன் அண்ட் பும்பா அந்த ஷோக்கு தீம் சாங் இருந்துச்சு. அந்த தீம் சாங்கோட தமிழ் வெர்ஷனை உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணுறேன். அருமையான காணம் ஏதும் இல்லை தொல்லை நீ இல்லை மதுல.
கவலை ஏதும் இல்லை, தொல்லை நீ இல்லை. வாழ்வே ரொம்ப கூல், அடிசம கூல், ஹகுனா மடாடா. Timon and Pumbaa. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஷோவை பற்றி பார்க்கலாம். பாய் பாய், ஹக்கூ நம்ம டாடா.